கேபிட்டல் டிவி நேயர்களே, மீண்டும் ஒரு இறைவன கனிகள் வழியாக உங்களை சந்திப்பதையிட்டு பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவர் மீதும் என்றுமே தங்குவதாக. முனிவர் ஒருவர் இருந்தார். அவர் காலை கடன் தீர்ப்பதற்காக அவர் செம்போடு கையிலே ஒரு செம்போடு அவர் ஆற்றங்கரைக்கு சென்றார். இங்கே ஆற்றிலே அவர் குளிப்பதற்கு முன்பதாக கையிலே இருந்த செம்பு தவறவிடப்படாது என்பதற்காக அவர் அந்த செம்பை அந்த மணலை தோண்டி அதற்குள்ளே புதைத்து வைத்தார். புதைத்து வைத்ததற்கு பிறகு யோசித்தார், இவ்விதமாக இருக்கிற பொழுது ஒரு அடையாளம் இல்லாமல் இருக்கிற பொழுது அந்த செம்பை எனக்கு கண்டுபிடிக்க முடியாமல் போய்விடும் என்று சொல்லி அவர் நினைத்து அந்த செம்பு புதைக்கப்பட்ட இடத்திலே ஒரு கோபுரம் ஒன்றை சிறிதாக கட்டி அங்கே விட்டுவிட்டு அவர் தன்னுடைய கடனை தீர்ப்பதற்காக சென்றார். அவர் திரும்பி வந்து பார்த்தபொழுது ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கிறது. என்னென்னு சொன்னால், அந்த கடற்கரையிலே நிறைய கோபுரங்கள் எழுப்பப்பட்டிருந்தது. என்ன நடந்ததுன்னு சொன்னால், அந்த கடற்கரையை நோக்கி பல சிறுவர்கள் வந்திருக்கின்றார்கள், அவர்களும் குளிப்பதற்காக. இங்கே பாருங்கள், முனிவரே இந்த கோபுரம் கட்டிவிட்டுத்தான் அவர் குளிக்க சென்றிருக்கின்றார். அப்படி என்றால் நாங்களும் கோபுரம் கட்டிவிட்டு குளிப்பதுதான் முறை என்று நினைத்துவிட்டு அவர்களும் கோபுரத்தை கட்டிவிட்டு குளத்திலே அந்த ஆழ்த்திலே அவர் குளிக்க சென்றார்களாம். எனக்கு பிரியமானவர்களே, ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு தேவையை கருதி சில ஒழுங்குகள் மேற்கொள்ளப்படுகிறது, சில சட்டங்கள் இயற்றப்படுகிறது. அந்த தேவை முடிந்தவுடனே அதை நாங்கள் புறக்கணித்து விடலாம். ஆனால் எங்களுடைய மனித வாழ்க்கையில் சில தேவைகளோடு சில ஒழுங்குகள் மேற்கொள்ளப்படுகிறது. அந்த தேவை முடிந்ததற்கு பிற்பாடு கூட அவைகள் அப்படியே நீண்டு கொண்டே செல்லுகின்றது. அது மிக ஒரு தப்பான ஒரு வழியாகும். ஒரு தேவையோடு ஒரு ஒழுங்கு மேற்கொள்ளப்பட்டால் அந்த தேவைகள் முடிந்தவுடனே அவைகள் அது அகற்றப்பட வேண்டும். இல்லாவிட்டால் அது மனிதனுடைய வாழ்க்கைக்கு சுமையாக கூட மாறிவிடலாம். இயேசுடைய வாழ்க்கையிலே, இயேசுடைய அந்த அவருடைய காலத்திலே இவ்விதமான சட்டங்களை ஒழுங்குகளை அவர் சாடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பல சந்தர்ப்பத்தில் தான் இந்த சட்டங்களை மீறுவதாக அவர்கள் யூத தலைவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். ஓய்வு நாளை மீறுகின்றார், பல சட்டங்களை அவர் அவமதிக்கின்றார் என்கின்ற அந்த குற்றச்சாட்டை அவர்கள் வைக்கின்றார்கள். ஆனால் இயேசு அந்த சட்டத்துக்கு ஒரு புதிய விளக்கத்தை கொடுக்கிறவராக, அந்த சட்டத்தை நோக்குகிறவராக, அச்சட்டத்தினுடைய நோக்கத்தை உணர்ந்து செயற்படுகின்ற ஒருவராக இருப்பதை நாங்கள் அவருடைய நற்செய்தியினுடைய பகுதிகளிலே நாங்கள் பார்க்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த சட்டத்தை நாங்கள் எப்படி நோக்குகிறோம், எப்படி அதை நாங்கள் நோக்குகிறோம் என்பதை வைத்துக்கொண்டு மூன்று விதமான மனிதர்கள் எங்கள் மத்தியிலே இருக்கின்றார்கள். அதிலே முதலாவது வகையான மனிதர்கள் என்னவென்றால், சட்டத்தை மீறுகிறவர்கள். ஒரு ஒழுங்கு இருந்தால் அவர்களுக்கு அந்த ஒழுங்கை மீறுவது தான், அவர்கள் சட்டத்துக்களை நிற்க மாட்டார்கள், சட்ட ஒழுங்குகளை மீறுவார்கள். அப்படியானவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அது பிழையானது. ஏனென்றால் சட்டங்கள் சில சந்தர்ப்பங்களிலே எங்களுக்கு ஒரு ஒழுங்கை மேற்கொள்வதற்காக எங்களுக்கு தரப்படுகிறது. சமூகத்தில் ஒரு ஒழுங்கு வர வேண்டும் என்று சொன்னால் சட்டங்களை நாங்கள் கடைப்பிடித்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் இன்னும் ஒரு வகையிலே இந்த சட்டங்களை கடைப்பிடிக்கின்றவர்கள் இருக்கிறார்கள். பரிசேயர், சதுசேயர், மறுநூல் வல்லுநர்கள் எல்லாரும் இந்த சட்டங்களை கடைப்பிடிக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். யூத பின்னணியிலே பல விதமான சட்டங்கள் இருந்திருக்கிறது. அந்த சட்டங்களை மிகவும் நுணுக்கமாக கடைப்பிடிக்கின்றவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சமூக சட்டங்கள் இருக்கிறது, சமய சம்பந்தமான சட்டங்கள் ஒழுங்குகள் இருந்திருக்கிறது. அவற்றை மிகவும் நுணுக்கமாக கடைப்பிடித்தவர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் தாங்கள் இந்த கட்டளைகளை சட்டங்களை கடைப்பிடித்தது மட்டுமல்ல, இந்த சட்டங்களை கடைப்பிடிக்காதவர்களை அவர்களை சுட்டிக்காட்டி அவர்களை குற்றஞ்சாட்டுவதையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இயேசு ஆண்டவருடைய வாழ்க்கையிலே இந்த சட்டங்களை பற்றி வித்தியாசமான கண்ணோட்டத்தை எடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவர் சட்டத்தை மீறியவருமல்ல, அல்லது சட்டத்தை கடைப்பிடிக்காமல் விட்டவருமல்ல, ஆனால் சட்டத்தை தான் நிறைவேற்றுவதற்காக வந்தேன் என்று சொல்லி சொல்வார். ஆகவே எல்லா சட்டத்தையும் நிறைவேற்றுகிறவர் என்று சொல்லுகிற பொழுது அவருடைய உள்நோக்கத்தை புரிந்து கொண்டு அவர் செயல்படுகிற நாங்கள் இயேசுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிறோம். அதனால் சொல்வார், சட்டம் மனிதனுக்காக, மனிதன் சட்டத்திற்காக இல்லை, சட்டம் மனிதனுக்காக. ஓய்வு நாள் வந்து மனிதனுக்காக, மனிதன் ஓய்வு நாளுக்காக இல்லை. ஆக விதமான அந்த சட்டத்திலே இருக்கக்கூடிய அந்த நோக்கங்களை மக்கள் புரிந்து கொண்டு அதை கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு ஆண்டவர் சொன்னது மட்டுமல்ல, அந்த சட்டத்தை இயேசு ஆண்டவர் நிறைவேற்றியிருப்பதையும் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு பிரியமான சோதனைகள், எங்களுடைய சமூக வாழ்விலே, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே பல்வேறு விதமான சட்டங்கள் ஒழுங்குகள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அவற்றை நாங்கள்
அதனுடைய நோக்கத்தை உணர்ந்து தெளிந்து அவற்றை கடைப்பிடிக்க வேண்டியது எங்கள் ஒவ்வொருடைய பொறுப்பாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசுதாமே எங்களுக்கு இருக்கக்கூடிய சட்டங்களையும் ஒழுங்குகளையும் அதனுடைய நோக்கத்தை உணர்ந்து செயல்படுத்துவதற்குரிய ஆற்றலை தர வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையிலே நாங்கள் ஜெபித்து நிற்கின்றோம்.